வணக்கம் மேடைய ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நோபல் சீஃப்ன்ற ப்ராண்ட்லேருந்து ஒரு கிச்சன் ப்ராடக்ட் தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட், அதனால தான் இதை வாங்கி நம்ம ரிவ்யூ பண்ணுறோம். இது வந்து ஒரு ஜஸ்ட் அன்பாக்சிங் தான். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து பார்க்கலாம். வந்து ஸோ இந்த ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4000 வருது. ஸோ உங்களுக்கு டெலிவரி சார்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷிப்பிங் சார்ஜஸ் கூட சேர்த்து அவங்க என்னன்றதோ அவங்க சொல்லுவாங்க. நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அவங்களோட நம்பர் எல்லாமே நான் கீழே கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இதுதான் முதல் கப்பு. ரெண்டாவது கப்பு எடுத்து வைக்கிறாங்க. மூணாவது கப்பு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 5 கப் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி முடித்த பிறகு நம்ம வேணுன்னா அதை மூடி வச்சுக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ஹைலைட் தான் சொல்லலாம். மற்ற மிக்சியில் நம்ம இதுமாரி பண்ண முடியாது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜாருக்கு மூடுறதுக்கான அந்த கப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட 4வது கப்பு வருது, சாரி 5 கப்பு வந்துடுச்சு இதோட. ஸோ இந்த மிக்சி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூஸ் அரைக்கிறதுக்கும் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஜூஸ் அரைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஜூஸுமே நீங்கள் அரைச்சிக்கலாம். மாதுளம், சாத்துக்குடி, ஆப்பிள், ஸோ எது வேணுமோ நீங்கள் தாராளமாக போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். என்ன வெயிட்டாக இருக்கா? சரி எடு எடு, ரெண்டு கையில் எடு. ஸோ ரொம்ப வெயிட்டாக இருக்கு போல. ஆ எடு. அது இது கவர் ரிமூவ் பண்ணேன். ஸோ இந்த மிக்சியே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கை கடக்கமாக தான் கொடுத்துருக்காங்க. அதை ஓப்பன் பண்ணு, அது என்ன இருக்குன்னு பார்ப்போம். வச்சா இது ஒன்றும் பிரச்சனை இல்லை கைஸ். ஏன்னா அது நான் பிரேக்கபிள் இது தான். ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இது வந்து எக்ஸ்ட்ரா ஜாரு. நீங்கள் வேணும்னா இது வந்து பார்த்தீங்கன்னா 3700க்கு சின்ன பார் மாதிரி ஒன்று வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா மாவு பிசைகிறதுக்காக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பண்ணு பண்ணு. அவ்வளோதானே? ஓகே. சின்ன வீடியோ தான். எங்க அம்மா சும்மா அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க. ஸோ அவங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்டாக நான் அவங்க அன்பாக்ஸ் பண்ணுறதுல ஒரு சந்தோஷம் இருக்குல்ல. ஸோ அதுதான் இந்த வீடியோ. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது பார்த்தீங்கன்னா ஃபுல் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நான் தனியாக ஒரு வீடியோ அப்டேட் பண்ணுறேன். இதோட பையிங் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள்.